கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 63:2 இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அன்பானவர்களே, இங்கே பக்தன் சொல்கிறார், கர்த்தாவே அதிகாலமே தேடுகிறேன் என்று முதல் வசனத்திலே நாம் வாசித்தோம். இரண்டாம் வசனத்திலே சொல்கிறார், பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். இன்றைக்கு நாம் எதிலே ஆசையுள்ளவர்களாக இருக்கிறோம்? கர்த்தரை பார்க்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு உண்டாம்? அன்பானவர்களே, கர்த்தரை தரிசிக்கக்கூடிய, அவரை அனுதினமும் பார்க்கக்கூடிய அந்த கிருபை, அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வல்லமையையும் மகிமையையும் நாம் காண்கிறோம். என் பக்தன் அப்படித்தான் சொல்கிறார், பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் என்று. அன்பானவர்களே, நாமும் கர்த்தருடைய வல்லமையை அவருடைய மகிமையை காண வேண்டுமென்றால் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த ஸ்தலம் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தம்முடைய வல்லமையையும் மகிமையையும் அவர் வெளிப்படுத்துவார். நாம் அதை நிச்சயமாகவே காண்போம் என்ற நம்பிக்கையுள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் வளர பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, இந்த காலை நேரத்திற்காக உம்முடைய விலையேறப்பெற்ற கிருபையை, உமது வல்லமையையும் உமது மகிமையையும், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க கூடிய அந்த ஆசையையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் அதன்படி நடப்பதற்கு கிருபை கொடுங்க. பரிசுத்த ஸ்தலத்திலுமே பார்க்கக்கூடிய ஆசையை கொடுங்க. வழி நடத்துங்கப்பா. வல்லமையும் மகிமையும் காணும்படி கிருபை கொடுங்க. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே உடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உடைய வல்லமையை கண்டார்கள், முத மகிமையை கண்டார்கள். அதே போல் இன்றைய தினத்திலும் நாங்கள் உமை காண, உடைய வல்லமையும் மகிமையும் காண இது கிருபைத்தார். இதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.